வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காரச்சட்னி. காரச்சட்னின்னொன்னே நீங்கள் ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க தேவையில்லை. இது எல்லாருமே குழந்தைங்க கூட சாப்பிட்ற மாதிரியான சட்னி தான். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். இது மூணு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, தேங்காய் கொஞ்சம் ஒரு மூணு ஸ்லைஸ் இருக்குது, ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். ஒரு சிறிய சைஸு துண்டு இஞ்சியை நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, இது எல்லாமே நம்ம முதல்ல எண்ணெயில் வதக்க போகிறோம். இப்போ நான் கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடணும், ஏன்னா எல்லாமே வதங்கணுன்றதுக்காக. இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் முதல்ல காஞ்ச மிளகாய் போடுறேன். முதல்ல காஞ்சி மிளகாவும் இஞ்சியும் போட்டுருங்க. ஒரு 2-3 நாளைக்கு இந்த இருக்கணும் அது. அதுக்கப்புறமா வெங்காயமும் தக்காளியும் இங்கே போட்டுக்கலாம். இது ஒன்றா வதக்கும்போது மட்டும்தான் டேஸ்ட் உங்களுக்கு நிறைய கொடுக்கும். இப்போ இது ரெண்டும் போட்டு ஒரு 10 செகண்ட் ஆகிடுச்சு. நான் இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தையும் தக்காளியும் ஒன்றா போட்டு வதக்குங்க. இதோட டிஷ்ஷுக்கே மெயின் இதுதான். நல்லா கொஞ்சம் கலரி நல்லா வதங்கணும். கொத்தமல்லி வந்து முதலே போட வேணாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டு ஒரு 1 மினிட் மட்டும் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அரைச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வதங்கியிருக்கோம். நல்லா தக்காளியெலாம் நல்லா எப்படி வதங்கி வந்துருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிடணும். ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வதக்கமாக போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம சட்னியை அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேங்காய் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தேங்காய் வந்து இதில் போட்டு நீங்கள் அரைக்கக்கூடாது. இதில் முதல்ல நம்ம ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. அதனால் அரைஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வதக்கி இதை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை அரைச்சின்னு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் முதல்ல அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸு இதில் போட்டு அரைச்சிடலாம். அரைக்கும்போது உப்பு, இந்த சட்னிக்கு தேவையான உப்பு நம்ம இதில் போட்டு அரைச்சிடலாம். இதை வந்து அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும். வேணும்னா நீங்கள் அதை வந்து தாளிச்சிக்கலாம். பட் தாளிக்காமல் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே எண்ணெய் போட்டு வதகந்ததுனால நம்மளுக்கு இதை தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாளிக்கிற வாசனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு.
இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு ஒரு காம்பினேஷன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.